guys, welcome back to my channel. நீங்க என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் மாத்தி அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹேர் எப்படி ஈஸியா டீடாங்கிள் பண்றது, அதாவது தலைமுடியை வந்துட்டு ஈஸியா எப்படி சிக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தலை குளிச்சிருந்தேன். என்னோட ஹேர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 80% ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம சிக்க எடுத்தோம்னா ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா சிக்க எடுக்கிறதுக்கு. டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிக்க எடுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம்னா பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த பேடல் ஹேர் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் சிக்க எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நார்மலான கோம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும், முடியுமே நிறைய வரும். அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டு வரவே வராது. ஹேர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா பிரிசில்ஸ் வந்துட்டு ரொம்பவே நிறைய இருக்கும். ஸோ அதனால உங்கள் ஹேர் வந்துட்டு டீடாங்கிள் பண்ணுறது, அதாவது அந்த சிக் இருக்கிறத வந்துட்டு எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஆகாது சிக் எடுக்கிறப்போ. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீடாங்கிள் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ், இந்த ஹேர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் அந்த கோம்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கோம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்துட்டு என்னால் வந்துட்டு எப்படியுமே இந்த மாதிரி இருந்தால் கூட என்னால் வந்துட்டு சிக் எடுக்க முடியல, ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சீரம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ சீரம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் மாதிரி. ஸோ அது வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்துட்டு கையில் ரப் பண்ணிவிட்டு ஹேரில் மட்டும், லென்த் ஆஃப் த ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே ஹேர் வந்துட்டு டீடாங்கிள் ஆகும், அதாவது சிக் வந்துட்டு ஈஸியாகவே வரும். ஸோ அதுவும் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் கார்ட்ஸில் நான் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், நான் வந்துட்டு டிபான் சீரமுடைய ரிவ்யூ வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோவை. ஸோ நம்ம வந்துட்டு வெளியில் கிளம்பிட்டுருக்கப்போ இல்லை ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எங்கேயாவது போயிட்டுருக்கப்போ மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமே இருக்காது சிக் எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே இழுத்து இழுத்து வந்துட்டு ஒரே டைம் தான் மொத்த ஹேரி வந்துட்டு பிடிச்சிட்டு இழுத்து சிக் எடுத்து வர்ற அளவுக்கு வந்துட்டு பின்னிட்டு நம்ம ஹரி வெளியில் கிளம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு மூணு பார்ட்டிஷனாக உங்களோட ஹேரை வந்துட்டு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் டீடாங்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன், அப்படியே கையிலே ஆக்சுவலி எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் இப்போ வந்துட்டு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு மூணு செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முடி சிக் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சிக் இருக்குது என் தலையில் வந்துட்டு. ஸோ இந்த பேடல் ஹேர் ப்ரஷ் தான் நான் சொன்னேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நிறைய பிரிசல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சிக்கு வந்துட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாகவே வரும். அந்த மாதிரி நார்மலான கோம்ஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறப்போ அதில் ஜஸ்ட்டு ஒரு எண்ணி ஒரு 20 பிரிசல்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 20 பிரிசல்ஸ் அவ்வளோதான் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்துட்டு எடுக்கிற மாதிரி இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ், இந்த மாதிரி கோம்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன் ரீடாங்கிள் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்க பிரிசல்ஸ் தெரியுதா? தெரியுதா? பாருங்க இதுக்கும் இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம டீடாங்கிள் பண்ண போகிறோம். எஸ் இப்போ தான் வந்துட்டு நீங்கள் மூணு பார்ட்டிஷனாக பிரிக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பார்ட்டிஷனெல்லாம் பிரித்து எனக்கு வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நைட்டே வந்துட்டு நீங்கள் சிக்கெல்லாம் எடுத்துட்டு பின்னிட்டு அப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா 2 பிரைட்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். அண்ட் மேபி ஆஃபீஸோ இல்லை காலேஜோ போகிறீங்க அப்படின்னா 1 பிரைட் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு நைட்டு தூங்குனீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து நீங்கள் வந்துட்டு சிக் எடுக்கிறப்போ டீடாங்கிள் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நிறைய சிக் ஆக்சுவலி வராது. ஸோ போனி இல்லைனா ஃப்ரீ ஹேர் அதெல்லாம் வந்துட்டு போட்டு நீங்கள் தூங்குறதுக்கு பதிலாக நைட் வந்துட்டு பின்னிட்டு தூங்குனீங்க, அதாவது முடியை வந்துட்டு பிரைட் பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சிக்கு வராது. அண்ட் வந்துட்டு ஹேர்
ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த பழைய ஹேர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு போட்டு வெளியில் நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முடி வந்துட்டு நிறைய ஆக்சுவலி பயங்கரமாக வரும். ஸோ அதுக்கு பதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்லேயே வந்துட்டு இருந்துட்டு சில்கி அண்ட் ஸ்மூத்தாக அப்படியே வந்துட்டு கிளைட் ஆகி வர்றதுக்கு வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரன்ச்சீஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த ரப்பர் பேண்டை வந்துட்டு எடுக்கிறது மூலமாக கூட நமக்கு ஹேர் வந்துட்டு நிறையவே வரும். இன்கேஸ் சிக்காக இருந்துச்சுன்னா வந்துட்டு அது பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாட்டன் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆயிலி ஹேராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு காட்டன் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, மறக்காமல் என்னை வந்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் அங்கே வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. பாய் பாய்.